பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் 13 நாளில் விக்ரம் படத்தோட லைஃப் டைம் தமிழக வசூலை பிரேக் பண்ணி 2022 செகண்ட் இண்டஸ்ட்ரி ஹிட் மூவியாக வந்திருக்கு. தமிழக வசூலில் அதிக நாட்கள் இண்டஸ்ட்ரி ரெக்கார்டை ஹோல்டு பண்ணி வச்சுருந்த மூவி எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சரை இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், சரியானு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக வசூலில் பண்ண இண்டஸ்ட்ரி ஹிட் ரெக்கார்டை எவ்வளோ நல்லா பிரேக் பண்ணப்பட்டிருக்குங்கிறத வச்சு டாப் 5 மூவிஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தான். இந்த படம் 120 நாட்களில் விக்ரம் படத்துடைய இண்டஸ்ட்ரி ஹிட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. செகண்ட் பிளேஸில் ரஜினியுடைய சந்திரமுகி. இந்த படம் 363 நாட்களில் கில்லி படத்துடைய இண்டஸ்ட்ரி ஹிட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் கமல்ஹாசனுடைய இந்தியன். இந்த படம் 484 நாட்களில் ரஜினியுடைய பாஷா ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது ரஜினியுடைய சிவாஜி. இந்த படம் 793 நாட்களில் சந்திரமுகியுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் ரஜினியுடைய படையப்பா. இந்த படம் 1067 நாட்களில் கமல்ஹாசனுடைய இந்தியன் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க மூவி பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தான். முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சிருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணேன்னா, படம் ரிலீஸ் ஆன தேதியில் இருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு சிவாஜி படத்துடைய லைஃப் டைம் தமிழக வசூலை எந்த தேதியில் கரெக்டாக பிரேக் பண்ணிச்சுங்கிறதுக்கான டேட்டா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் சிவாஜியுடைய ரிலீஸ் தேதியிலிருந்து எந்திரனுடைய ரிலீஸ் தேதி வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தல்ல, அதற்கான ஆன்சர் ரஜினியுடைய எந்திரன் தான். கிட்டத்தட்ட 2402 நாட்கள் தமிழக வசூல் ரெக்கார்டில் இண்டஸ்ட்ரி ரெக்கார்டை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தது. 2017 ரிலீஸ் ஆன பாகுபலி 2 தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சு. லைஃப் டைம் தமிழக வசூலாக பொன்னியின் செல்வன் பார்ட் 1 200 கோடியை தாண்டுங்கிற நியூஸும் வந்திருக்கு. இது நடந்தால் தமிழக வசூல்லையே ஃபஸ்ட்டு 200 கோர் வசூல் மூவியாக பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்திருக்கும். இது நிறைய ரெக்கார்ட்ஸை பண்ணிக்கிட்டுருக்கு இந்தியாவிலையும் ஓவர்சீஸ்லையும். வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழக வசூல்லையும் உலக அளவுலையும் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்றத. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.